திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடியில் கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குளம் நிரம்பி கரைப்பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் உடனுக்குடன் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ரியாஸ். ரியாஸ், திண்டுக்கல் ஆயக்குடி பகுதியில் மழைநீர் அதிகமாக பெய்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததாக சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க. தர்மவடிவில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி பேரூராட்சி எதிரே குமரன் நாயக்கன் குளம் உள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக வருதுமா நதி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக 10 மேற்பட்ட குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. ஆயக்குடி பேரூராட்சி அலுவலகத்துக்கு எதிரே உள்ள குமாரநாயக்கன் குளம் தற்போது நிரம்பி குளத்தில் ஒட்டியுள்ள 100 மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இதனால் குளத்தின் கரையோரங்களில் பலப்படுத்தாததால் இங்கு இருக்கக்கூடிய 10 மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர். உடனடியாக அதிகாரிகள் ஆய்வு செய்து தங்கள் குடியிருப்பு பகுதிகளில் இருக்கும் நீரை வெளியேற்றுமாறும் குமாரநாயக்கன் குளம் கரையை பலப்படுத்தி நீர் வீட்டு பகுதிக்குள் வராதமாறு முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். மேலும் அந்த தண்ணீர் வழியாகவே வீட்டிற்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதில் விஷ ஜந்துக்கள் இரவு நேரங்களில் அந்த தண்ணீர் வருவதாகவும் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். சண்முகவில் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முகமது ரியாஸ்.